ஹாய் வணக்கம் நண்பர்களே, யூ நோ வால் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏரியில் வந்து கட்டு வலை போட்டு எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்ற வழி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு வலை மூணு வலை கட்டி வச்சுருக்கோம். இந்த வலையை வச்சு ஏரியில் வந்து எப்படி வலை போடுறது, இப்போ இருட்டாயிடுச்சு, ஏன்னா இப்போ நைட்டில் போட்டுட்டு காலைல தான் வந்து இப்போ காலைல 5 மணி 6 மணிக்கு இந்த டைம்லாம் வந்து பார்ப்போம். அப்போ தான் மீன் மாட்டிருக்கும் நிறைய. நான் வந்து ரெண்டு வலை வச்சுருக்கேன். ஒன்று வந்து பெருசு, இன்னும் சின்னது. பெருசுன்னா 3 இன்ச் 2 இன்ச் ஒரு வலை. 2 இன்ச்சில் வந்து இந்த நார்மல் சைஸ் மீன்லாம் விடும். 3 இன்ச்சுங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மீன்லாம் விடும். இதில் அப்படி போடுறதை காமிக்க முடியாது, அவங்களால் இருட்டு காமிக்க முடியாது. இருட்டில் நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கேன். வலையை வந்து உள்ளே இறங்கி கட்டணும், ஆழமும் அதிகமாக இருக்குது. அதனால் நாளைக்கு காலையில் வந்துட்டு உங்களுக்கு வலை கட்டிட்டு நான் நாளைக்கு காலையில் எடுப்புங்கும் போது உங்களுக்கு நான் கரெக்டாக ஃபுல்லாத்தையும் காமிக்கிறேன். இந்த இதான் ஏரி, நல்லா பெரிய உங்களுக்கு கணக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சுற்றியும் வந்து காரை. வணக்கம் நண்பர்களே, நான் அடுத்த நாள் காலையில் மார்னிங் வந்துட்டேன். இப்போ ஒரு 5 o'clockலாம் வந்துட்டேன். கொஞ்சம் விட்டிட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். இப்போது நம்ம ஒரு 4 பெட்டாக வலை போட்டிருக்கிறோம். இப்போ எடுக்க போகிறது காமிக்க போகிறது வந்து ஒரு 2வது பெட்டு சின்ன வலை, சின்ன பெட்டு காமிக்க போகிறோம் உங்களுக்கு. சும்மா ஒரு 1.5 மீட்டர் தான் வரும். அதுதான் போட்டிருக்கேன், பாருங்கள் மீன் எவ்வளோ மீன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். பாருங்கள், 1.5 மீட்டரோட வராதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இந்த வலை சும்மா கலந்தது. இதில் சின்ன மீன் நிறைய அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி இந்த வலையை போகலான்னு சொல்லி எடுத்து வந்திருக்கேன். இதில் கட்டுறதுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள் மீன், பாருங்கள். பாருங்கள் சின்ன பிட்டோவில் தான், சின்ன பிட்டில் பாருங்கள் அம்மையை பாருங்கள். இது சின்ன பிட்டு தான். இது வந்து ஒரு 1 மீட்டரில் தான் அந்த வலை போட்டிருந்தோம். எல்லா மீன் ஆம்பிட்டுருக்குது எல்லாமே. இதெல்லாம் அந்த மீன் வந்து நேச்சர் மீன், வளர்ப்பு மீன் எல்லாமே நேச்சர் மீன். இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். இதோட மீன் ஒரு பெரிய வலையெல்லாம் ஒரு 4 வலை போட்டிருக்கேன். அதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அவரோட தான் இருக்குது. அதை பாருங்கள், இதான் 2வது பெட்டி சின்ன வலை. இதுவும் சின்னது தான், ஒரு 2 மீட்டர் உள்ள வரும் பாருங்கள். இதில் மீன் ஆம்பிட்டுருக்கு பாருங்க. இதில் பட்ட அந்தளவுக்கு மீன் இதில் இல்லை. இதில் மாட்டிச்சலாம் கூட. இந்த வலை வந்து நார்மலாக சின்ன மீன்களை பிடிக்கிற வலை. இந்த வலை பெரிய மீன்கள் வலை போட்டிருக்கேன், அதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே இது நார்மல் சைஸ் தான். இது சின்ன மீன் பிடிக்கிற வலையானால சின்ன சின்ன மீன் தான் பெரிய மீன் ஆம்பிட வாய்ப்பு இல்லை. நான் பெரிய மீன் வலையில் காமிக்கிறேன். பெரிய மீன் ஆம்பிட்டுருக்கும் கண்டிப்பாக. பெரிய வலையை போய் எடுத்துருவோன்ட்டேன். ஏன்னா ஆழத்தில் போட்டதுனால அவங்களுக்கு காமிக்க முடியல. ஏன்னா செல்லு நான் தனியாக இருக்கிறதுனால எடுக்க முடியல. பாருங்கள், பெரிய வலையில் வந்து மீன் அதிகமாக இப்போ ஆம்பிடலை. இன்றைக்கி ஒரு பெரிய மீன் மாட்டி ஓடிடுச்சு. இது நார்மலாக சிலேப்பி தான். அந்த சிலேப்பி கண்ணு தான் இது. இன்றைக்கி என்ன வந்துட்டு 2 மீன் தான் ஆம்பிட்டுருக்கு. இதில் அது இல்லாமல் ஒரு குறை ஆம்பிட்டுருக்கு.
குறவை வந்து ஏரியில் மட்டும்தான் ஏரி இந்த ஓடை இதில் தான் பார்க்க முடியும். இவ்வளோ தான் இதில் ஆம்பிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு வழியில் அந்த சின்ன சின்ன மீன் தான் ஆம்பிட்டு இருக்கு. அவ்வளோதான். இப்போது மீன் பிடிச்சிட்டு வலையிலலாம் சுருட்டி எடுத்து ஒரு சாக்கில் போட்டு எடுத்து கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இருக்கும் பாருங்க. இப்போ கொட்டுறேன் டெடி எப்படி எப்படி மீன் எப்படி இதை வந்து எடுக்கிறது வலையில எடுக்குன்னு பார்க்கலாம். பாருங்க மீன்லாம் உயிரோடு தான் இருக்கணும். இதில் ஒன்றும் இது ரெண்டாவது சின்ன வலை சொன்னதுல பாருங்க, ரெண்டாவது சின்ன வலை. இது மூணாவது கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல அந்த வலை. இது கம்மியாக தான் மாட்டிருக்கு மீன். இது பெரிய வலை, பெரிய வலை. இதில் பெரிய மீன் மட்டும் தான் மாட்டோம் பாருங்க. இதில் வந்து மீன் அதிகமாக அந்த டைம் மாட்டலை. இதை வந்து நைஸாக எடுக்கணும், எல்லாத்தையும் பிச்சு எடுக்க முடியாது. தலை இருக்கு பார்த்தீங்களா, தலையில் வந்துட்டு நைட்டாக அப்படி இப்படி சைடில் வச்சு இப்படி நீக்கினா வந்துடும். அப்படி இப்படி இது பண்ணாலே வந்துடும். வந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். எடுத்துகிட்டு உயிரோடு தான் இருக்குது மீன் எல்லாமே. எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது மீன் எடுத்துகிட்டு நான் ஒரு சிங்கிளாக இருக்கிறதுனால. உங்களுக்கு இப்படி தான் எல்லாமே எடுக்கணும். எடுத்து போட்டு மொத்தமாக உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே சின்ன சின்ன மீன் தான். அது அந்த ஏரியிலலாம் பெரிய மீனெல்லாம் பிடிச்சிட்டாங்க நிறைய. ஏதோ ஒரு சில மீன் தான் பெரிய மீன் இருக்கிறது மாட்டுது பாருங்க, குறவாது. அந்த மீன் வந்து ரேராக தான் கிடைக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த விரால் மீன் சொல்லுவாங்கள்ல, இது விரால் மீன் டைப். இது வந்து பல்லெல்லாம் நல்லா ஷார்ஃபாக இருக்கும். பல் ரொம்ப நேரம் வந்து உயிரோடு இருக்கும் இந்த மீன் பாருங்க. பல் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இன்றைக்கி மொத்தமாக இதை எல்லாத்தையும் மீன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது மாதிரி மீன் படிக்கிற வீடியோ, அது இல்லாமல் டெக்னாலஜிஸ் வீடியோ, இது மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியாமல் இருக்கும் எல்லா விஷயத்தையும் நான் கேட்கக்கூட உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நார்மலாக ஓட்டு லேர்னிங்